ஸ்லீப்ஓவர் இது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிற ஒரு ஃபேமிலி காமெடி மூவி. ரான் அண்ட் மார்கெட்டுக்கு திருமணமாகி ரெண்டு பசங்க இருக்காங்க. எல்டர் ஒன் கிளான்சி, இவங்க ஒரு டீனேஜராக இருக்காங்க. ஒரு நல்ல மியூசிக் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை. யங்கர் ஒன் கெவின், இவருக்கு கற்பனை வளம் ரொம்பவே ஜாஸ்தி, எப்போதுமே ஒரு ஃபேண்டசி லேண்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவங்க டீச்சர்ஸ் ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மார்கெட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாலண்டியர் பண்ணுவாங்க லஞ்ச் டியூட்டிக்கு. நார்மலான இந்த ஒரு ஃபேமிலியில் இந்த ஒரு பர்டிகுலர் நைட் கெவின் அவர் ஃப்ரெண்டை ஒரு ஸ்லீப் ஓவருக்கு கூப்பிட்டுருக்காரு. கிளான்சி அவங்க பேரண்ட்ஸை எதிர்த்து பேசினதுனால கிரவுண்டட் ஆகிருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட் சொல்லி இந்த நைட் இவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வெளியே போகிறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் நைட் மார்கெட்டோட எக்ஸ் எம்ப்ளாயர் மார்கெட்டை கடத்த சொல்லியிருப்பாரு. கடத்த வர ஆளுங்க மார்கெட்டை மட்டும் கடத்தாம அந்த ப்ராசஸில் அவங்க கணவர் ரானையும் கடத்திடுறாங்க. மார்கெட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பசங்களுக்கு பல க்ளூஸை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பசங்களுக்கு அவங்க அம்மாவோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகுது. இவங்க அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் தீஃபா இருந்திருக்காங்க. இவங்க விட்டுட்டு போன க்ளோஸ் ஜே அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. ஜே மார்கெட்டோட ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இவங்க மார்கெட்டோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி இப்போ இருக்கிற இடத்தையும் இந்த பசங்களுக்கு சொல்றாங்க. அதே சமயத்தில் மார்கெட்டை கடத்தினதுலேயோ இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திருமணத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து நிறையா கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டாக ஒரு ஹைஸ்ட்டை மார்கெட் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பிளான் படி குயினோட க்ரௌனை வந்து திருட அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. மார்கெட் இந்த ஹைஸ்ட்டை லியோக்கு செஞ்சு கொடுப்பாங்களா? அப்படியே லியோக்கு செஞ்சு கொடுத்தாலும் அவர் இவங்களை உயிரோட விடுவாரா? இந்த பசங்க இவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஹைஸ்ட்டை நிப்பாட்ட முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு காமெடியோட கலந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சராக சொல்லியிருக்க படம் தான் இந்த ஸ்லீப் ஓவர். படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்ன ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிட்ஸ் மூவியில் என்னெல்லாம் எதிர்பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. மியூசிக்காக இருக்கட்டும், கிட்ஸ் நைட்டில் ஒரு அட்வென்ச்சரை தேடி போகிறதா இருக்கட்டும், பசில் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கூஃபி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா? ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் போய் கரெக்டாக லேண்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதோட இன்கம்ப்ளீட் ஸ்டோரியும் வேகான ஸ்க்ரீன் பிளேயும் இந்த மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ண விடமாட்டேங்குது. இந்த படம் யங்கர் ஆடியன்ஸ்க்கும் 90s த ஸ்பை கிட்ஸ் மாதிரி படங்களை பார்த்து வளர்ந்தவங்களுக்கும் இது ரிலேட்டபிளாக இருக்கும். ஆனால் ஒரு மெச்சூரான ஆடியன்ஸ் பார்க்கும் போது இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. த ஒன்லி ஷைனிங் ஸ்டார் இந்த படத்தில் ரான் கதாபாத்திரத்தில் வர கென் மரினோ. இவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் கதையில் போயிட்டு இருந்தாலும் இவரோட ஒன்லைனர்ஸை வச்சு நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. இவரும் ஜோ மேங்கனியலோ சேர்ந்து வந்திருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே படத்துல நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு. Dangerous man named Jean-Paul Dovey. Jean-Paul Dovey. Jean-Paul Dovey. Jean-Paul Dovey. Okay. That's what I'm saying what you're saying. Close enough. கெவின் அண்ட் கிளான்சி கதாபாத்திரத்தில் வர பசங்க ஒரு ஓகேஷ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக வர மற்ற ரெண்டு பேர் ரொம்பவே ஒரு மீடியாக்கரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்டார் காஸ்ட் நல்லா இருந்தாலும் லாஜிக் இல்லாத ஸ்டோரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் இந்த படத்துக்கு இல்லாததுனாலையும் கதை ரொம்பவே சஃபர் ஆகுது. I am a dear bodyguard. My hands are lethal weapons, you know. I will be... scary. Ha! I think I'm okay. இன்டர்நேஷனல் தீஃப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹைஸ்ட்டை பிளான் போடுறதோ இல்ல அதை போய் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரியோ எந்த ஒரு சீனும் படத்துல வைக்கல. அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயினோட ட்ரிங்க்ல பாய்சன் கலக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இது ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்டது தான். எந்த விதமான யூனிக்கான ஃபேக்டர்ஸும் படத்துல இல்ல. படத்துல ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் இல்ல அப்படின்ட்டு கிளைமேக்ஸ்ல இதை திணிச்சிருக்காங்க. அதையாச்சும் ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. மொத்தத்துல ஒரு ஹாஃப் டீசன்ட் காமெடி மூவி. எந்தவித லாஜிக்குமே இல்லாம எங்க கிட்ஸோட நாங்க ஃபன்னா உட்காந்து ஒரு ஃபேமிலி டைமா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் பாருங்க. உங்க கிட்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2.25 out of 5 தருவேன். அதற்கு எல்லா தகுதியும் உடைய படம் தான் த ஸ்லீப் ஓவர்.
அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதும் கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலோட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். See you next time. Until then, take care. Bye-bye.